ஆண்டு 9 அலகு 10 மின் பகுப்பு. இப்பாடத்தில் மின் பகுப்பு பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கரைசல் அல்லது திரவத்தின் ஊடாக மின்னை செலுத்துவதன் மூலம் அவற்றில் இரசாயன மாற்றங்களை உருவாக்குதல். இதுதான் மின் பகுப்பு. இதில் முதலாவது செயற்பாட்டின் மூலம் மின்னை கடத்தக்கூடிய திரவங்கள் அல்லது கரைசல்களை கண்டறிய போகிறோம். அதாவது சில திரவங்கள் மின்னை கடத்தும், சில கடத்தாது. அதேபோல் கரைசல்களும் மின்னை கடத்துதா இல்லையா என்பதை நாம் கண்டறிய வேண்டும். திரவங்கள் என்பது தூய நிலையில் காணப்படும் பதார்த்தம். உதாரணமாக தூய நீர், மண்ணெண்ணெய் என்பன, ஆல்கஹால் என்பன திரவங்கள். கரைசல் என்பது ஒரு பதார்த்தத்தை இன்னும் இப்போ நீரில் கரைப்பதன் மூலம், உப்பை நீரில் கரைத்தால் உப்பு கரைசல், செப்பு சல்ஃபேட்டை நீரில் கரைத்தால் செப்பு சல்ஃபேட் கரைசல். இது வந்து தூய பதார்த்தம் அல்ல, அதாவது இது ஒரு கலவையினுள் அடங்கும். அப்போ திரவங்கள் என்பது தூய நிலையில் காணப்படும் பதார்த்தம், கரைசல் என்பது தூய நிலையில் காணப்படாது. இரண்டு பதார்த்தங்கள் கலந்த நிலையில் காணப்படும். அப்போ இந்த பரிசோதனைக்கு சில திரவங்களும் கரைசல்களும் எடுக்கப்பட்டு இப்பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இதில் மின்பகுப்பின் போது இந்த ஒரு பாத்திரம் ஒன்று எடுக்கப்பட்டு இதனினுள் நாங்கள் பயன்படுத்த போகிற திரவம் அல்லது கரைசல்கள் இதில் எடுக்கப்படுகின்றது. அடுத்தது ரெண்டு மின்வாய்கள். மின்வாய்களாக நாங்கள் லோகங்கள் பயன்படுத்தலாம். லோகங்கள் செம்பு, நாகம், இரும்பு போன்ற லோகங்கள் பயன்படுத்தலாம், அல்லது கார்பன் பயன்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும் கார்பன் வந்து அலோகம். அலோகங்களில் கார்பன் மட்டும்தான் பயன்படுத்தலாம், லோகங்கள் எல்லாம் பயன்படுத்தலாம் மின்வாய்களாக. இந்த மின்வாய்களின் முனைகள் மின்கலங்களுடன் இணைக்கப்படும். மின்வாய்களின் முனைகள் மின்கலங்களுடன் இணைக்கப்படும். அப்போ இந்த மின்கலந்த மின்வாய்களை நேர் மின்வாய், மறை மின்வாய் என நாம் பெயரிடுகிறோம். இந்த மின்கலங்களை இணைக்கும் முனைவை பொறுத்து, அதாவது மின்கலத்தின் நேர் முனைவு, உங்களுக்கு தெரியும் மின்கலத்தின் அந்த பெரிய கோடு நேர் முனைவு, சின்ன கோடு வந்து மறைமுனைவு. அப்போ அந்த மின்கலத்தின் நேர் முனைவுடன் இணைக்கப்படும் மின்வாய் நேர் மின்வாய், மறை முனைவுடன் இணைக்கப்படும் மின்வாய் மறை மின்வாய் என அழைக்கப்படும். நேர்முனைவுடன் இணைக்கப்படுவது நேர் மின்வாய், மறை முனைவுடன் இணைக்கப்படுவது மறை மின்வாய் என அழைக்கப்படும். அப்போ இங்கே நாங்கள் இந்த பரிசோதனை மேற்கொள்ளும் போது இம்மின் சுற்றின் ஊடாக மின்னோட்டம் நடைபெறுகிறதா என்பதை அவதானிக்க இச்சுற்றில் ஆம்பியர் மானி பொருத்தப்பட்டுள்ளது. அதாவது மின்னோட்டம் நடைபெறுமாயின் ஆம்பியர் மானி திரும்பல் அடையும். இப்போ இந்த கார்பன் மின்னை கடத்தும், அந்த சுருளின் ஊடாக மின் கடத்தப்படும். இங்கு திரவம்தான் காணப்படுகிறது. அப்போ இங்கு திரவம்தான் மின்னை கடத்த வேண்டும். அப்போ இந்த திரவம் மின்னை கடத்தினால்தான் இம்மின் சுற்று பூர்த்தியாகும். அப்போதுதான் இந்த ஆம்பியர் மானி திரும்பல் அடையும். இந்த திரவம் அல்லது கரைசல் மின்னை கடத்தாவிட்டால் இதனூடாக மின்னோட்டம் நடைபெறாது. எனவே இந்த இடத்துல ஒரு இடைவெளி வர்றபடியாக இந்த சுற்றினூடாக மின்னோட்டம் பாயாது. அப்போது ஆம்பியர் மானி திரும்பல் அடையாது. அப்போ இந்த பரிசோதனையை மேற்கொண்ட போது சில பதார்த்தங்கள் மின்னை கடத்தியது. அப்போ மின்னை கடத்தும் திரவம் அல்லது கரைசல்கள் மின் பகுப்பொருள் என அழைக்கப்படும். மின்னை கடத்தும் திரவம் அல்லது கரைசல்கள் மின் பகுப்பொருள் என அழைக்கப்படும். மின்னை கடத்தாத திரவங்கள் அல்லது கரைசல்கள் மின் பகா பொருள் என அழைக்கப்படும். இங்கு மின் பகுப்பொருள், அதாவது இது மின்னை கடத்துவதற்கு காரணம் இந்த கரைசலில் உள்ள அசையத்தக்க அயன்கள், அயன்கள் காணப்படும். அயன்கள் பற்றி நீங்கள் 10ஆம் வகுப்பில் படிப்பீர்கள். அயன்கள் காணப்படும், அந்த அயன்கள் அசையத்தக்கதாக இருந்தால் இங்கு மின்னை கடத்தும். அப்போ அசையத்தக்க அயன்கள் காணப்படுமாயின் திரவம் அல்லது ஒரு கரைசலில் அது மின் பகுப்பொருள் என அழைக்கப்படும். அப்போ இந்த இது மின்னோட்டம் இந்த கரைசலினூடாக நடைபெறும் போது கரைசலில் பல மாற்றங்கள் ஏற்படும், அதாவது இரசாயன மாற்றம் ஏற்படும். அப்போ இங்கே இந்த பரிசோதனை மூலம் தரப்பட்ட திரவங்கள் அல்லது கரைசல்கள் மின்பகு பொருளா அல்லது மின் பகா பொருளா என்பதை கண்டறிவதற்கான பரிசோதனை தான் இது. அப்போ இங்கே தரப்பட்டுள்ளது. இதில் ஆம்பியர் மானி திரும்பலை காட்டும் சில பதார்த்தங்கள் உப்பு கரைசல்.
உப்பு நீருடன் கரைக்கப்பட்டு புறப்படுற கரைசல் மின்னை கடத்தும். செப்பு சல்ஃபேட் கரைசல், செப்பு சல்ஃபேட்டை நீரில் கரைத்தல். அமிலம் துமிக்கப்பட்ட நீர், அதாவது தூய நீர், காய்ச்சி வடித்த நீரில் சில துளி அமிலம் சேர்த்தல். காய்ச்சி வடித்த நீர் மின்னை கடத்தாது, சில துளி அமிலம் சேர்க்கப்பட்டால் மின்னை கடத்தும். ஆகவே இந்த மூன்றும் நாங்கள் இடப்படும் போது எம்பியர்மானி திரும்பலை காட்டியதால் இது மின் பகு பொருள் என அழைக்கப்படும். அதே நேரம் மண்ணெண்ணெய், மண்ணெண்ணெய் ஒரு திரவம், காய்ச்சி வடித்த நீர், சீனி கரைசல் என்பன இடப்பட்ட போது எம்பியர்மானி திரும்பலை காட்டவில்லை. காரணம், இங்கு அசையத்தக்க அயன்கள் காணப்படாமை ஆகும். அசையத்தக்க அயன்கள் காணப்பட்டால் மட்டுமே மின்னை கடத்தும். எனவே ஒரு திரவம் அல்லது கரைசல் மின்னை கடத்துவதற்கு காரணம் அதில் அசையத்தக்க அயன்கள் காணப்படுவதே ஆகும். அசையக்கூடிய அயன்களை கொண்ட கரைசல்களும் திரவங்களும் மின்னை கடத்துவதால் எம்பியர்மானி திரும்பலை காட்டும். எனவே மின்னை கடத்தும் திரவங்கள் கரைசல்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? மின்பகு பொருள். மின்னை கடத்தாதவை மின்பகா பொருள்கள் என அழைக்கப்படும். இப்போ நீங்கள் சேர்விகளை பார்த்தீங்கன்னா, சேர்விகள்ண்டா ஒன்றுக்கு மேற்பட்ட பதார்த்தங்கள் சேர்ந்திருப்பது தான் சேர்விகள். அந்த சேர்விகளில் அயன் பிணைப்பு சேர்வை என காணப்படுகிறது. இது வந்து இதுவும் பத்தாம் வகுப்பில் தான் நீங்கள் படிக்க வேணும். அயன் பிணைப்பு சேர்விகள் திண்ம நிலையில் மின்ன கடத்தாது. ஏனென்றா அயன் பிணைப்பு சேர்விகளில் அயன்கள் காணப்படுகிறது, ஆனால் திண்ம நிலையில் அங்கு அசையத்தக்க அயன்கள் காணப்படாது. அப்போ இங்கே வந்து நீங்கள் செப்பு சல்ஃபேட் கரைசல் ஒரு அயன் சேர்வை, இதை வந்து இங்கே திண்மமாக பாவிச்சிங்கண்டா இங்கே மின்ன கடத்தாது. நீரில் கரைத்து கரைசல் நிலையில் தான் மின்னை கடத்துகிறது. அப்போ அயன் பிணைப்பு சேர்வைகள் மின்னை கடத்த வேண்டுமென்றால் உருகிய நிலையில் இருக்க வேணும். உருகிய நிலையண்டா வெப்பமேற்றி உருக பண்ணுறது. இப்போ சோடியம் குளோரைட்டுண்டா உப்பு, சோடியம் குளோரைட் வந்து ஒரு அயன் சேர்வை, அதை நீங்கள் வெப்பமேற்றி உருக பண்ணினா சோடியம் குளோரைட், உருகிய சோடியம் குளோரைட், அதில் அசையத்தக்க அயன்கள் காணப்படும். அல்லது சோடியம் குளோரைட் உப்பை நீரில் கரைத்தீர்களானால் அது சோடியம் குளோரைட் கரைசல், அதாவது உப்பு கரைசல், அதுவும் மின்ன கடத்தும். ஒன்று வெப்பமேற்றி உருகச் செய்ய வேண்டும், உருகினா அது திரவம், நீரோட சேர்த்தா கரைசல். எனவே அயன் பிணைப்பு சேர்வைகள் உருகிய நிலையில் அல்லது கரைசல் நிலையில் அசையக்கூடிய அயன்களை கொண்டிருப்பதால் மின்னை கடத்தும். இது நன்றாக விளங்கி கொள்ளணும். அயன் பிணைப்பு சேர்வைகள் வந்து மின்ன கடத்தக்கூடியவை, அதுவும் திண்ம நிலையில் மின்ன கடத்தாது, உருகிய நிலையண்டா வெப்பமேற்றி உருகச் செய்கிறது. உருகினா அது திரவம், கரைசல் இல்லை திரவம், ஆனால் கரைசல் நிலையண்டா அது நீரில் கரைத்து புறப்பட்டது கரைசல். அப்போ உருகிய நிலை அல்லது கரைசல் நிலையில் அசையக்கூடிய அயன்கள் காணப்படும். அயன்கள் காணப்பட்டால் அது வந்து மின்னை கடத்தும், ஆனால் திண்ம நிலையில் அசையக்கூடிய அயன்கள் காணப்பட மாட்டாது, எனவே மின்னை கடத்தாது. அப்போ திண்ம நிலையில் மின்னை கடத்துறது ரெண்டே ரெண்டு விடைய பதார்த்தம், ஒன்று வந்து லோகங்கள், மற்றது கார்பன். லோகங்கள் அனைத்தும் திண்ம நிலையில் மின்ன கடத்தும். அடுத்தது அலோகங்களில் கார்பன் மட்டும் திண்ம நிலையில் மின்ன கடத்தும். சேர்வைகளில் அயன் பிணைப்பு சேர்வைகள் மின்னை கடத்தும், அதுவும் உருகிய நிலை அல்லது கரைசல் நிலையில் மின்னை கடத்தும், திண்ம நிலையில் கடத்தாது. எனவே இந்த பரிசோதனையின் மூலம் தரப்பட்ட திரவம் அல்லது கரைசல் மின்பகு பொருளா அல்லது மின்பகா பொருளா என கண்டறிவதற்கான பரிசோதனை இங்கு தரப்பட்டுள்ளது. அடுத்து இப்போ இங்கு பார்த்தீர்கள், இது சொல்லப்பட்டதுதான், அதாவது இந்த சுற்றில் வந்து மின் சுற்றில் மின் கரைசலுக்குள்ள, அதாவது உங்களுக்கு தெரியும் எப்பவும் ஒரு பேட்டரியில் சகவில் இருந்து தான் மின்னோட்டம் பாயும், சகவில் பாய்ஞ்சு சயக்கு வரும், சகவில் இருந்து தான் மின்னோட்டம் பாய்ந்து சயவுக்கு வரும். அப்போ கரைசலுக்குள்ள மின்னோட்டம் செல்வதும் மின்வாயினூடாக, கரைசலிலிருந்து மின்னோட்டம் வெளியேறுவதும் மின்வாயினூடாக. ஒரு மின்வாயினூடாகத்தான் கரைசலுக்குள்ள மின்னோட்டம் செல்லவும் வேணும், வெளியேற்றப்படவும் வேணும். அத்துடன் இந்த பேட்டரியின் ப்ளஸ்ஸோடு இணைக்கப்படுறது நேர் மின்வாய், மறையோடு இணைக்கப்படுறது மறை மின்வாய். அடுத்தது மின்வாய்களாக என்ன பாவிக்கலாம்? லோகங்களும்
காபனும் மின்வாய்களாக பயன்படுத்த முடியும். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது இன்னொரு செயற்பாடு. இப்போ ஒரு மின்பகு பொருளினுள் மின்னோட்டத்தை செலுத்தும் போது என்ன ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அதில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது ஒரு செப்பு சல்ஃபேட் கரைசலினுள் நீங்கள் மின்ன செலுத்தினா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் செப்பு சல்ஃபேட் கரைசல் எடுக்கப்பட்டு இருக்குது. செப்பு சல்ஃபேட் கரைசல் என்ன நிறம்? நீல நிறம். சரியா, அந்த நீல நிற கரைசல் எடுக்கப்பட்டிருக்குது. மின்வாய்களாக இரண்டு மின்வாய்கள் கார்பன் மின்வாய் பயன்படுத்தப்படுகிறது. இதன் முனைவு வந்து மின்கலங்களோடு இணைக்கப்பட்டிருக்குது. இங்கே எம்பியர் மானியம் இருக்குது, மின்குமிழும் இருக்குது. இதன் மின்குமிழ் மின்னோட்டம் நடைந்தால் மின்குமிழ் ஒளிரும், எம்பியர் மானி திரும்பலை காட்டும், ஆளியும் காணப்படுகிறது. அப்போ மின்னோட்டத்தை ஆளியை மூடினோன்னு மின்னோட்டம் இக்கரைசலின் ஊடாக பாயும். அப்போ கரைசலின் ஊடாக பாயும் போது மின்னோட்டம் நடைபெறுகிறதா என்று, இந்த கரைசலின் ஊடாக மின்னோட்டம் நடைபெறுகிறதா என்பதை இந்த எம்பியர் மானியும் மின்குமிழும் காட்டும். அப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரம் இந்த நேர் மின்வாயில் வாயு குமிழ்கள் வெளிவரும். அதாவது வாயு குமிழ்கள் இந்த கரைசலிலிருந்து இந்த மின்வாயை சுற்றி உருவாகும். அது முதலாவது அவதானம். அவதானம் எழுதும் போது என்ன வாயு என்று எங்களுக்கு எழுத இயலாது, கண்ணால் பார்ப்பது தான் நாங்கள் எழுதணும். அப்போ இதில் வாயு குமிழ்கள் வெளிவரும் நேர் மின்வாயில். அதே நேரம் இந்த மறை மின்வாயில் அப்படியே செந்நிறமாக ஒரு படிவு அப்படியே படிந்து கொண்டு வரும். இந்த மறை மின்வாயை மேலே அப்படியே படிந்து கொண்டு வரும். சரியா, அப்போ இங்கே வந்து அடுத்தது இந்த நீல நிறம் வந்து மெல்ல மெல்லமாக மறைந்து இந்த கரைசல் நிறமற்றதாக மாறிக்கொண்டு வரும். இந்த மூன்று அவதானங்களும் உங்களுக்கு பெறப்படும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா மின்னோட்டத்தை நாங்கள் செலுத்துகிற நேரம் இந்த மின்வாய் மற்றது இந்த கரைசலில் ரசாயன மாற்றங்கள் உருவாகுது. அப்போ இந்த ரசாயன மாற்றத்தின் போது நேர் மின்வாயில் ஆக்சிசன் வெளிவிடப்படுகிறது. இங்கே பெறப்படும் வாயு ஆக்சிசன். இது ஆக்சிசனா என்று கண்டறிகிறதுக்கு தனற்குச்சியை செலுத்த பிரகாசமாக எரியும். அடுத்தது இங்கே படிகிறது வந்து செம்பு. இந்த கரைசலிலுள்ள செப்பு சல்ஃபேட் கரைசலிலுள்ள செம்பு போய் இந்த மின்வாய்களில் அப்படியே படுகிறது. அப்போ இந்த செம்பு போய் இங்கே படிகிறதுனால இந்த கரைசலில் செம்பு அகற்றப்படுறபடியாக இந்த கரைசலின் நிறம் மறைந்து கொண்டு வரும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்றா ரசாயன மாற்றம் நிகழுது. அப்போ இந்த ஆக்சிஜன் எவ்வாறு வருது, செம்பு எவ்வாறு வருதுன்றெல்லாம் நீங்கள் ஆண்டு 11 தான் படிப்பீங்க ரசாயன தாக்கங்கள் மூலம். இங்கே உங்களுக்கு தனியாக அவதானங்கள் மட்டும் தெரிஞ்சால் சரி. இப்போ இதுதான் வரும் செப்பு சல்ஃபேட் கரைசலை மின் பகுக்கும் போது நேர் மின்வாயில் என்ன அவதானம், மறை மின்வாயில் என்ன அவதானம் போன்ற வினாக்கள் தான் உங்களிடம் கேட்கப்படும். அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா சரி. அப்போ இதுதான் இங்கே நடக்குது. அப்போ என்ன அவதானம், நேர் மின்வாயில் வாயு குமிழ்கள் வெளிவரும், மறை மின்வாயில் செங்கபில பதார்த்தம் படியும், கரைசலின் நீல நிறம் படிப்படியாக மறைந்து கொண்டு வரும். அப்போ இதில் என்ன நடக்குதுன்றா அந்த மின்னோட்டத்தின் மூலம் இந்த மின்பகு பொருளில் ரசாயன மாற்றம் உருவாகுது. அப்போ மின்பகு பொருளினூடாக மின்னோட்டத்தை செலுத்தி அதனை ரசாயன மாற்றத்துக்கு உள்ளாக்குதல் மின்பகுப்பு எனப்படும். இதுதான் மின்பகுப்பு. மின்னின் மூலம் மின்பகு பொருளில் ரசாயன மாற்றத்தை உருவாக்குதல். இப்போ இதில் நாங்கள் பாவிக்கிறது கார்பன். அத்துடன் பிளட்டினம் பாவிச்சாலும், பிளட்டினம் ஒரு லோகம், கார்பன் அல்லது பிளட்டினம் நீங்கள் பாவிச்சிங்கண்டா அந்த மின்வாய்கள் வந்து இந்த கரைசலோட தாக்கம் புரியாது. அது வந்து நாங்கள் சொல்கிறது சடத்துவ மின்வாய்கள் என்று அழைக்கப்படும் கார்பன் பிளட்டினம். இதுக்கு பதிலாக வேறு லோகங்கள் நீங்கள் பயன்படுத்தினீங்கண்டா, செம்பு அல்லது நாகம் பயன்படுத்தினா அந்த லோகம் இந்த கரைசலோட தாக்கம் நடக்கும். அப்போ கார்பனும் பிளட்டினமும் தாக்கம் புரியாததால் அது சடத்துவ மின்வாய்கள் என அழைக்கப்படும். அடுத்தது இன்னொரு பரிசோதனை, அதாவது அமிலம் துமிக்கப்பட்ட நீரை மின் பகுக்க போகிறோம். அமிலம் துமிக்கப்பட்ட நீருண்டா காய்ச்சி வடித்த நீரில் அமிலம் சேர்க்கிறது. தூய நீரில் நாங்கள் ரெண்டு துளி அமிலம் சேர்க்க போகிறோம். சல்ஃபூரிக் அமிலம் அல்ல ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நாங்கள் சேர்க்கலாம். அப்போ இங்கேயும் நாங்கள் என்ன செய்கிறோம்ண்டா அமிலம் துமிக்கப்பட்ட நீர் ஒரு பிளாஸ்டிக் முகவையில் எடுக்கப்பட்டிருக்குது.
அந்த பிளாஸ்டிக் முகவையில் ஒரு துளை போட்டு ரெண்டு மின்வாய்களும் அதனூடாக செலுத்தப்பட்டிருக்குது. அதாவது கார்பன் மின்வாய்கள், அதோட முனை வந்து பேக்டீரியோட இணைச்சிருக்குது. அப்போ மின்கலத்தின் ப்ளஸ்ஸோட வாரது நேர் மின்வாய், மறையோட வாரது மறை மின்வாய். அப்போ இங்கே வந்து வாயு விளைபொருள் வரப்போகுது. ரெண்டு மின்வாய்கள்லையும் வாயுக்கள் வரப்போகிறபடியாக அதனை சேகரிக்கிறதுக்காக ரெண்டு பரிசோதனை குழாய்களை அந்த மின்வாய்களுக்கு மேலே அப்படி கவிழ்த்து வைக்கப்பட்டு இருக்குது. ஆரம்பத்தில் இந்த பரிசோதனை குழாய் முழுவதும் நீரால் நிரப்பப்பட்டு இருக்கும். இனி நீங்கள் மின்னோட்டத்தை செலுத்தும் போது அவதானம், இந்த ரெண்டு மின்வாய்களிலும் வாயு குமிழ்கள் வெளிவரும். அப்போ ரெண்டு மின்வாய்களிலும் வாயு குமிழ்கள் வெளிவந்து இந்த பரிசோதனை குழாயில் சேர நீர் மட்டம் கீழே இறங்கி கொண்டு வரும். அதாவது வாயு போய் இங்கே சேர சேர நீர் மட்டம் மெல்ல மெல்லமாக இறங்கி கொண்டு வரும். அப்போ ரெண்டிலையும் வாயு குமிழ்கள் வெளிவருது. தாக்கம் முடிவடைந்த பிறகு கொஞ்ச நேரம் விட்டீங்கண்டா வாயு குமிழ்கள் வெளிவர்றது நின்றுவிடும். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கண்டா நேர் மின்வாயில் சேகரிக்கப்பட்ட வாயு கன அளவை விட மறை மின்வாயில் சேகரிக்கப்பட்ட வாயு கன அளவு கிட்டத்தட்ட 2 மடங்காக இருக்கும். இங்கே கூட வாயு சேகரிக்கப்பட்டு இருக்கும். காரணம் என்னென்னா இங்கே உண்மையாக நாங்கள் நீரைத்தான் மின் பகுக்கிறோம். நீருன்ற குறியீடு உங்களுக்கு தெரியும், H2O. அப்போ அங்கே H2 இருக்குது, O1 இருக்குது. அப்போ எப்போவுமே நீர் மூலக்கூறில் ஆக்சிஜனை விட ஹைட்ரஜன் 2 மடங்கு காணப்படுகிறது. அப்போ இங்கே என்ன நடக்குது, நாங்கள் மின்னோட்டத்தை செலுத்தி நீரில் உள்ள ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிக்கிறோம். இப்போ நீர் மூலக்கூறை சும்மா எங்களுக்கு பிரிக்க இயலாது. அதில் உள்ள ஹைட்ரஜன் ஆக்சிஜனை எங்களுக்கு கண்டுபிடிக்கவே இயலாது, பிரிக்கவும் இயலாது. ஆனால் அந்த நீரில் நாங்கள் மின்னோட்டத்தை செலுத்தினோம்னா அந்த நீரில் உள்ள ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் நாங்கள் பிரித்து எடுக்கலாம். அதான் மின் பகுப்புண்டா பிரிக்கிறது, பிரித்தெடுக்கிறோம். அப்போ அந்த நீர் மூலக்கூறில் எப்பவும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2:1 இருக்கிறதுனால இங்கே சேகரிக்கப்படுற வாயுவும் 2:1 விகிதத்தில் காணப்படுகிறது. அப்போ இந்த வாயுக்களை அறியறதுக்கு ஆக்சிஜனுக்கு டெஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும், தனக்குச்சியை செலுத்த பிரகாசமாக எரியும். இது ஹைட்ரஜன் வந்து எரியும் குச்சியை கொண்டு போனால் பப்பென்ற சத்தத்தோடு அதை அணைக்கும். அப்போ இங்கே என்ன நடக்குது, மின்னோட்டத்தை செலுத்தி நாங்கள் நீரை வந்து ஹைட்ரஜனாயும் ஆக்சிஜனாயும் பிரித்தெடுக்கிறோம். அப்போ அதுவும் ஒரு ரசாயன மாற்றமாக இங்கு கொள்ளப்படும். இதுதான் இவ்வளவு. இந்த 3 பரிசோதனைகளும் உங்களுக்கு தெரிய வேணும், அவதானங்கள் தெரிய வேணும். இந்த 3 தவிர வேறொன்றும் வராது. இதில் அடுத்த கிளாஸில் வந்து மின் பகுப்பை பற்றி நான் படிப்பிக்கிறேன்.